பகலில் வந்த நிலவேவா பட்டாடை உடுத்தி வந்த அழகேவா வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஐயோ தாங்காதுப்பா தமிழ்நாடு தாங்காதுப்பா தமிழ்நாடு ஏற்கனவே அவங்க தாத்தா இருந்து தமிழ்நாடு தாங்கலை ஸோ இப்போ திரு ஸ்டாலின் வந்து அவர் கொடுக்குற அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெவலுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிராதகர்களா அப்படின்ற லெவலுக்கு என்ன இருக்குது ஸோ அதுக்கு மேலே இவர் இப்படி இருக்காரு ஸோ தாங்கவே தாங்காது தமிழ்நாடு பொறுத்தவரை இல்லை இல்லை இது அதாவது மாமியார் உடைச்சா மண் குடம் மருமகம் உடைச்சா பொன் குடம்னா அது எப்படி ஆகும் இதே வந்து திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை அரசு நிகழ்ச்சிகளில் வந்து அரசியல் பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து அது மாதிரி பேசக்கூடாது அதனால் வந்து அரசு நிகழ்ச்சி வந்து அரசு நிகழ்ச்சி தான் அது ஒன்றும் மாறுபட கருத்து இல்லை ஆனால் இவங்க அரசியல் பேசாமல் இருந்தாங்களா சொல்லுங்கள் ஸோ எல்லாமே வந்து அரசியலை சார்ந்து தான் எல்லா விஷயங்களும் இருக்குது அரசியல் இல்லாமல் உலகம் இல்லை அரசியல் இல்லாமல் நாடு இல்லை அரசியல் இல்லாமல் மாநிலம் இல்லை அரசியல் இல்லாமல் யாருமே இல்லை எல்லாமே அரசியல் சார்ந்து தான் இருக்குது அதில் அரசியல் பேசுறது தப்பு கிடையாது அதுக்கு வந்து கவுண்டர் கொடுத்துட்டு போங்க அதுக்கு வந்து பேசுனதுக்கு பதில் கொடுத்துட்டு போங்க அது பதில் கொடுக்கறதுக்கு வக்கீல் இல்லைன்னா உடனே வந்து ஏன் அரசியல் பேசுறேன்னு சொல்கிறது பதில் கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு வந்து வக்கீல் இல்லை ஏன்னா வந்து சொன்ன குற்றச்சாட்டு என்ன இன்றைக்கி கிட்டத்தட்ட வாரிசு அரசியல் உடனே வந்து அவர் அண்ணன் துரைமுருகன் சொல்கிறார் அவர் ஏன் ஜெயக்குமார் சன்னு பக்கத்தில் வச்சுனே இவர் பேசுகிறார் சொல்லிட்டுனேன் இப்போ நான் கேட்குறேன் நான் என்னுடைய பையனை பொறுத்தால டாக்டர் ஜே ஜெயவர்த்தன் எம்டி ஜென்ரல் மெடிசன் படித்தவர் ராமச்சந்திராவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் அவரை பொறுத்தவரை வந்து அரசியல் வந்து வரணுன்ற எண்ணம் அடிமனசு இருந்தால் கூட வந்து அந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக வந்து அம்மா வந்து கண்டிப்பாக அதை விரும்ப மாட்டாங்க எனக்கு தெரியும் எனக்கு அதனால் யாருமே வந்து அம்மா காலத்தில் வந்து கொண்டு வந்தது கிடையாது அப்படி இருக்கும்போது அம்மாவே வந்து நேரடியாக வந்து ஜெயவர்தனை கூப்பிட்டு அம்மா பேர் வச்சவங்க டாக்டர் ஜே ஜெயவர்தனுக்கு ஸோ கூப்பிட்டு எம்பிசி சவுத் மெட்ராஸ் தரேன் நில்லுங்கன்னு சொல்லும்போது நின்னார் ஸோ அப்படி இருக்கும்போது இதில் யார் கொண்டு வந்தா நான் கொண்டு வந்த அரசியல் வாரிசா யாரை கொண்டு வரலையே கொண்டு வராமல் இப்படி வந்து உடனே வந்து அரசியல் வாரிசுன்னு சொன்னால் இப்படி அமித்ஷா வந்து சொன்னது என்ன இது அவரை பொறுத்தவரை ஒரு காங்கிரஸில் அரசியல் வாரிசுகள் இல்லையா பாட்டை முப்பாட்டை பேரன் அப்படி வருது இப்போ இது அப்போ எங்கள் இதில் வந்து அப்படியே வருது இது அது மாதிரி வர்றது இல்லையே எங்கள் இதில் இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா பாட்டை முப்பாட்டம் பேரன் அப்படி தானே வருது இப்போது இப்போ தலைமை பதவிக்கு மன்னராட்சி காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வாரிசு இளவரசர் இவர் தான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியே வந்து எங்கள் கட்சியில் நடக்குது எங்கள் கட்சி நடக்கலையே எங்கள் கட்சியை பொறுத்தவரை ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு முதலமைச்சராக வர முடியும் கொடி கட்டுகிற தொண்டன் கூட ஒரு முதலமைச்சராக வர முடியும் அப்படி தான் நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் வந்தார் அப்படி தான் நம்முடைய அண்ணன் இபிஎஸ் வந்தார் ஸோ இங்கே அங்கே வர முடியுமாங்க அங்கே வந்து ஜமீன்தார் கட்சியாக இருக்கிற டிஎம்கேல இப்போ திரு மு கருணாநிதி திரு ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு பிறகு அவருடைய பையன் இப்போ இன்பனா இன்பநிதி இப்போ அப்படி வருது அப்படி வருது இப்போ ஆனால் இங்கே அது மாதிரி வருதா அதை தான் கேள்வி கேட்டார் ஸோ அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மலர்ன்றது பூன்றது மலர்ந்து கெட்டதான் வாய் விரிந்து கெட்டதை சொல்லுவாங்க அந்த மாதிரி துரைமுருகன் வந்து வாய் விரிந்து கெட்டது அவர் பக்கத்தில் வந்து அவர் கட்சியில் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு குடும்ப பாரம்பரியம் அதை வந்து அரசியலை வச்சுக்கிட்டு இன்றைக்கி மற்றவர்கள் மேலே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து குற்றம் தேடுறதுன்றது இந்த பழமொழி தான் அவருக்கு நிச்சயமாக வாய் விருந்து கெட்டது போல தான் நிச்சயமாக தெரியாது நான் கேட்குறேன் நான் இப்போ இன்றைக்கி எங்கள் கட்சியில் இன்றைக்கி வந்து ஒரு தொண்டன் கூட இன்றைக்கி முதலமைச்சர் வர முடியும் திமுகவில் முடியுமா அமித்ஷா கேட்ட கேள்வி பதில் சொல்ல சொல்லுங்கள் திமுகவில் முடியுமா முடியாது முடியாது திமுகவில் இதே வந்து திரு துரைமுருகனை நாளைக்கு வந்து அவர் வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவராக வந்து உருவாக்கிட்டு ஒரு திமுகவில் வந்து நாங்கள் வந்து சட்டமன்ற கட்சி தேர்தலில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக திரு துரைமுருகனை தான் கொண்டு வரேன் சொல்லிட்டு ஸ்டாலின் அறிவிக்க தயாரா முடியாது அவர் வந்து அவரால் முடியலைன்னா அடுத்தது உதயநிதி ஸ்டாலினை தான் அறிவிப்பார் ஒழிய துரைமுருகனை அறிவிக்க மாட்டார் அதனால் இது வந்து அந்த துரைமுருகனுக்கு தெரியும் பாவம் மன வருத்தத்தில் இருக்கார் இவ்வளோ காலமாக நான் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி எல்லாம் தியாகத்தை பண்ணி
வளர்த்த இந்த இந்த இயக்கம் இப்படி வந்து ஒரு குடும்ப ஆதிக்கத்துக்கு போயிடுச்சு அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் அவருக்கு மனசில் இருக்குது. அதை அவர் வெளியில் சொல்ல முடியல. அது அவருக்கே தெரியும். நான் சொல்கிறத அவர் கேட்டுகிட்டு இருப்பார். இப்போ அதெல்லாம் வந்து அவங்க கட்சியில் வந்து தொகுதி பங்கீட்டு குழு இருக்கும் எங்கள் கட்சியில் தொகுதி பங்கீட்டு குழு இருக்குது. அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு குழு இருக்குது. இந்த மாதிரிலாம் எல்லா குழுவும் அமர்ந்து பேசி அதன் பிறகு தான் வந்து ஒட்டுமொத்தமாக கட்சி முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் அது. பாரதிய ஜனதாவோட கூட்டணி உறுதியாக இருக்குது. அதை பொதுவான ஒரு கருத்து முன்வைக்கப்படுறது அதிமுகவினுடைய அந்த பாரம்பரிய வாசிகள் வந்து அதிமுக கிடைக்காதுன்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம். 1998 எப்படி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான வெற்றி நம்ம பெற்றோம். சூப்பரான வெற்றி பெற்றோம். அது மாதிரி வந்து ஒரு சூப்பரான வெற்றி 1998 ஒரு மகத்தான வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக பெறுவோம். எனவே அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி ஒரு கட்சியை பொறுத்தவரை என்ன முடிவு செய்தோ அந்த முடிவுக்கு வந்து முழுமையாக கட்டுப்பட்டு ஒரே நோக்கம் திமுக என்ற ஒரு குடும்ப ஆதிக்கம் மிக்க ஒரு நம்முடைய பொன்மனச்ச புரட்சி செல்வம் எம்ஜிஆர் சொன்னது போல் ஒரு தீய சக்தியும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. எனவே அதில் வந்து பொதுமக்களும் சரி அதே போன்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்களும் சரி ஒரே நோக்கத்தோடு இருக்கின்றார்கள். எனவே மீண்டும் நம்முடைய பொன்மனச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே வரும் என்ற அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி 2021 அதெல்லாம் நீங்களும் கேட்க தான் போகிறீங்க. கண்டிப்பாக நடக்கும். அனுமதி வந்து யாருக்கும் கொடுவது கிடையாது. இப்போ இது வந்து பேண்டமிக் பீரியடு. இதை வந்து இப்போ இன்றைக்கி கூட வந்து ஒரு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு கருத்து சொல்லிக்கிறாரு இந்தியாவில் ரெண்டாம் மலை வீசுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கு எல்லோரும் வந்து அரசுடைய அறிவுரை கேட்டு அரசின் நடவடிக்கைகள்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அந்த அடிப்படையை நாம் வந்து கடைபிடிப்பதன் மூலம் தான் வந்து மற்ற எல்லோருடைய உயிரை வந்து நாம் வந்து பாதுகாக்க முடியும். எனவே அந்த அடிப்படையில் வந்து முழுமையாக அரசை பொறுத்தவரையில் வந்து அறிவுரைகள் வழங்கி அதன் அடிப்படையில் வந்து பின்பற்றி இன்றைக்கு வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பல மாவட்டங்களில் வந்து இப்போ ஜீரோ பெரம்பூரில் வந்து ஜீரோ அளவுலேருந்து இப்போ திருப்பி வந்து ரைஸ் ஆகுது இப்போது. ஸோ அந்த மாதிரி வந்து வரக்கூடாது. ஏன்னா ஒரு ஒரு மாவட்டத்தில் ஜீரோ ஆச்சுன்னா அந்த மாவட்டத்தில் வந்து அதோடு வந்து எட்டி பார்க்கக்கூடாது. பேண்டமிக் எட்டி கோவிட் வைரஸை பொறுத்தவரை எட்டி பார்க்கக்கூடாது. ஆனால் மறுபடியும் வருதுன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து உலகம் முழுவதும் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டாம் அலை வந்து தாக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது. எனவே அதுக்கேற்ற வகையில் நடவடிக்கை இருக்கணும். ஸோ அப்படி வந்து நாம் வந்து இன்றைக்கி முதல் அலையிலே இன்றைக்கி கட்டுப்படுத்தப்பட்டு ரெண்டாம் அலையே கூடாது அப்படின்ற ஒரு உறுதியான நடவடிக்கையை அரசு நம்முடைய மாணவ மூலம் எடுக்கும்போது அதற்கு கட்சிகள் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பது தான் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக இருக்க முடியும். எனவே அதெல்லாம் வந்து விட்டுட்டு சட்டம் எங்களுக்கு இல்லை, ஒழுங்கு இல்லை, நாங்கள் எங்கள் இஷ்டப்படி தான் போவோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த நேரத்தில் யாருக்கு எதிராக போகிறாங்க? அவங்க பொதுமக்களுக்கு எதிராக தான் நிச்சயமாக போகிறாங்க. ஸோ அரசு எடுக்கிற நடவடிக்கை எதிராக தான் போகிறாங்க. அது அரசை பொறுத்தவரை வந்து சட்டன்றது எல்லாருக்கும் சமம். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு கட்சிக்கு தனித்தனி அளவுகள் கிடையாது. ஸோ யார் சட்டத்துக்கு உட்படாதவர்களோ அவரோட சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்தின் மட்டும் நடவடிக்கை எடுக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து அனுமதி வாங்காமல் போகும்போது கைது செய்யப்படுகின்றார்கள். பின்னால் வந்து பிணையில் விடுவிக்கப்படுகின்றார்கள். எனவே இது எல்லாருமே கைது செஞ்சுருக்கோம், எல்லாருமே பிணையில் விட்டுருக்கோம். இதில் வந்து வேறுபாடு என்பது கிடையாது. சட்டத்தின் முன் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்ற அடிப்படையில் எல்லோரும் சட்டத்தின் முன் சமம் என்ற அடிப்படையில் தான். பாஜக எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கு சார்?